ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் என்னோடு இருப்பதற்கு நன்றி. இப்போது சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிடைக்கும் என் புத்தகம் சிந்தனையின் போராட்டம் குறித்து இன்று சிறப்பு கண்ணோட்டம் காண்போம். இவ்விஷயம் மிக முக்கியமாக கருதி இளம் வயதினருக்காக சிந்தனையின் போர்க்களம் விசேஷ விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. வெற்றிகரமான சந்தோஷ வாழ்க்கைக்கு தங்களின் வாழ்வு சிந்தனை எத்தனை முக்கியம் என்று இளம் பிராயத்திலேயே அவர்கள் கற்கலாம். இன்று பெற்றோரும் வாலிப பிள்ளைகளும் வந்துள்ளார்கள். இந்த முக்கிய பிரச்சனையை குறித்து அவர்களோடு பேச ஆவலாக உள்ளோம். இன்றைய கூட்டத்துக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். பெரிய விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்கன்னு நம்புகிறேன். ஆமேன். ஒரு விஷயத்தை நம்புகிறேன், மனம் மிக மிக முக்கியமானது. ஒரு பருவ பெண்ணாக நான் திரும்பி பார்க்கிறேன். சிந்தனையின் ஆற்றலை அறிந்திராத காரணத்தால் எத்தனை ஆண்டுகளை வேதனையில் வீணாக்கியுள்ளேன். இதை நாம் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இளம் பிராயத்திலேயே கற்பிப்போமானால் எத்தனை ஆனந்தமாயிருக்கும். ஒரு குழந்தைக்கு உதவி செய்தால் வாலிப வயதில் திருத்த வேண்டிய அவசியமில்லை. என் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இழைக்கப்பட்ட அனைத்து பாதிப்பையும் நான் ஆற்றிக்கொள்வதற்கு அநேக ஆண்டுகள் ஆனது. நான் என் சிந்தனையின் ஆற்றலை அறிந்திருப்பேன் ஆகில் என்னுடைய மனதில் தோன்றுவதையெல்லாம் நான் நினைக்காமல் என் சிந்தனையை நானே தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் அதனால் எனக்கு பயனொன்றும் இல்லை என்றால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எனக்கு உதவும் நல்லதை சிந்திக்கலாம் என்று அறிந்திருப்பேனாகில் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுபட்டிருக்கும். இழி நிலையில் போராடும் பருவ பிள்ளைகள் அநேகர். 17 வயது பெண்ணான லின்சி வெப்ஸ்டரின் கதையும் அதுதான். எந்தவித மாற்றமும் நிகழும் முன் அவள் தன் வாழ்வை முடித்து கொள்ள நினைத்தாள். எல்லாம் தன்னை பற்றி அவள் கொண்டிருந்த எதிர்மாறான சிந்தனையால்தான். இதோ அவளின் கதை. இன்று லின்சி வெப்ஸ்டரை காணும் போது விபரீத விளைவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனப்போராட்டத்தில் அநேக ஆண்டுகளை கழித்தாள் என்றே கூற முடியாது. அவள் 11 வயதாக இருக்கும் போதே மனப்போராட்டம் ஆரம்பமானது. வகுப்பு தோழிகள் அவள் எப்படி மெலிந்திருக்கிறாள் என்று கேட்கும் போது அவள் சுய பிரஸ்தாபம் ஆட்டம் கண்டது. நிறைய பேர் என்ன, நீ ஏன் ஒல்லியா இருக்க, பட்னியா இருக்கியான்னு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேள்வி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் என்னோட உணவு பழக்கத்தை நான் மாத்திக்கவே இல்லை. அவளுக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் இருந்தாங்க. மூத்தவ ரொம்ப வெகுளியா இருந்தா, சின்னவ அவளையும் மிஞ்சிட்டா. இவ நடு குழந்தையா பிறந்ததுனால அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. எப்பப்பார் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்தேன். கதவை தாப்பா போட்டுக்கிட்டு ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏதோ நடந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவள் எதை பற்றியும் வாயே திறக்க மாட்டா. அவள் முகத்தில் ஒரு சோகத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹாய் லேன், நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். உண்மையாவா? ஆமாம். நான் ரெண்டோட ரெண்டை வைக்கலை. ஒரு நாளைக்கு சமையல் கட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவள் உள்ளே வந்து நீங்கள் தற்கொலையை பற்றி ஏதோ கேட்டிங்களே, ஞாபகம் இருக்கான்னா. மக்கள் எப்படி தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு ஏதோ சொன்னா. நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால உண்மையிலே அதை கவனிக்கலை. நான் வேலை செஞ்சுக்கிட்டே அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து போயிட்டா. அவளோட மனசு எங்க இருக்குன்னு சொல்ல முயற்சி பண்ணேன். ஒரு நாள் அவள் தன் தோழியிடம் தான் தன் மணிக்கட்டை அறுத்து தற்கொலை செய்து கொள்ள விரும்புவதாக கூறினாள். அவள் தோழியின் தாயார் லின்சியின் அம்மா லிண்டாவை அழைத்து எச்சரித்தார். என்னோட இதயமே நின்னுடும் போல இருந்தது. சுத்தி இருக்கிறது எல்லாமே நின்னுடும் போல இருந்தது. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எல்லாம் நின்று போச்சு, கடிகாரம் நின்று போச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவள் ஏன் குழந்தை கிடையாது? அவள் சந்தோஷமாக இருக்கா, நல்லா இருக்கா? அவளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு மோசம் இல்லையே. என்னோட உருவத்தை வச்சு மக்கள் என்னை கேலி செஞ்சதால், அது மட்டும் இல்லை என்னை 1000 கேள்விகள் கேட்டதால் நான் ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டேன். அப்புறம் நான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிட்டேன். விட்டு தள்ளு, இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, இதுதான் சரியான வழின்னு அப்புறம் என்னை சொல்ல வச்சது. அதுக்கப்புறம் இதை பற்றி நாங்கள் மாத கணக்கில் பேசினோம். அவளுடைய புத்தி எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஏதாவது சிகிச்சை தேவைப்படுமான்னு கூட பார்த்தோம். அவகிட்ட பேசி அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி மன்றாடினோம். அவளுக்காக நாங்கள் வேண்டிக்கிட்டது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. அவர் சொன்னதையெல்லாம் நான் கேட்டதுக்கப்புறம் தேவனோட வழியில் போனால் நம்மளால் எது வேணாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுணும் அப்படின்னு நினச்சேன். நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் கடவுளுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுதானே முக்கியம்.
எப்பவுமே சிந்தனைங்கிறது கடைசி வரியாக தான் இருக்கும். எதையும் செய்யறதுக்கு முன்னாடி அது சிந்தனையாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. சாத்தான் நம்மளை கட்டுப்படுத்தலைன்னா எதுவுமே சாத்தியமாகும். அதற்காக அவள் பல மாதங்கள் வேதம் வாசித்தாள், அதிகம் ஜெபித்தாள், தாயோடு நிறைய பேசினாள். இறுதியாக லின்சி தன் விபரீத சிந்தனை முறையை மாற்றிக்கொள்ள முடிந்தது. இன்று அவளுக்கு இதைவிட சந்தோஷம் இருக்க முடியாது. பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அது நாதானா, நாதான் இப்படி நினைச்சேனானு நினைக்கிறேன். ஏன்னா என்ன நானே விரும்புறேன். லின்சியும் அவள் தாயி லிண்டாவும் தங்கள் சாட்சியத்தை மேலும் பகிர்ந்து கொள்ள நம்மிடையே வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. அது ஒரு அற்புதமான சாட்சியம். நீங்க மெலிஞ்சிருந்ததால சிறுவர்கள் எப்படி கேலி செஞ்சாங்கன்னு யோசிச்சேன். வேறு சிலர் இருக்காங்க, பெருத்திருக்கிறதுனால கேலிக்கு ஆளாகிறவங்க. அதனால மக்கள் சொல்றத பொருட்படுத்தினா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி உங்களால எதையும் செய்ய முடியாது இல்லையா? முடியாது. நான் எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, நிறைய பேர் கிண்டல் பண்ணி மனசை கஷ்டப்படுத்துறாங்க. நான் ஒல்லியா இருந்த போது நிறைய பேர் என்ன கேலி செஞ்சிருக்காங்க. நான் சொன்னது போல நாம ஜபம் செஞ்சோன்னா அதை பத்தி எதுவுமே நினைக்க மாட்டோம். எல்லாத்தையும் ஜெயிக்க எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது. என் வாழ்க்கையில கர்த்தர் முடிவு பண்ண இடத்துல நான் வாழணும், தேவையானது நான் சாதிக்கணும்னு என்னை நினைக்க வச்சது. என்னை கேலி செஞ்சவங்க சாத்தான் தன்னோட சுயநலத்துக்காக தான் உபயோகப்படுத்திக்கிறாருன்னு தெரிஞ்சது. இந்த கேலி செய்கிற மக்கள்லாம் ஒரு கெட்ட விதைகள் மாதிரி, அவங்களெல்லாம் நாம் கண்டுக்காம அப்படியே தாண்டி வந்துடணும்னு உங்கள் புத்தகத்தில் எழுதுனது நான் படிச்சிருக்கேன். தேவன் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. என்னோட அம்மா கூட எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. நீங்க சிட்டிக்குள்ள இருக்கிற எங்களோட சென்ட் லூயிஸ் ட்ரீம் சென்டர் சபைக்கு போங்க. தெய்வ வார்த்தை நம்மோட வாழ்க்கையை மாற்றும். பல்வேறு காரணத்துக்காக தங்களை குறித்து தீய எண்ணங்களை கொண்டிருக்கிற வாலிப பருவத்தினரையும் இளம் பிள்ளைகளையும் நினைச்சு பாருங்க. அவங்க மட்டும் சரியா சிந்திக்க தெரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுபட்டிருக்கும்? உங்களுக்கு இது எப்படி இருந்தது லிண்டா? ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என் பிள்ளையை தொடர்ந்து நான் பேசும்போது நீங்கள் வேலையில் இருக்கும்போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஈடுபாடு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அவங்க மோசமானதை செய்யக்கூடும்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வழக்கமாக அந்த மாதிரி செய்யாத பிள்ளைகள் பெற்றோரோட ஈடுபாட்டில் இருப்பாங்க, விளையாட்டுலேயும் சில செஞ்சிட்டு இருப்பாங்க, இதிலலாம் சிக்கிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிக நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும். ஆமா, நெருக்கடி ரொம்ப கொடுமை இல்லையா? அதுதான் உங்க மனசு அலக்கழிக்கிற சத்ரு இல்ல? பிறகுதான் அது நான் எங்க தவறின? ஆமா, குழந்தைக்கு பிரச்சனைன்னா உடனே அது உங்க குற்றம்னு எல்லா பெற்றோர்கிட்டையும் சாத்தான் சொல்ல முயற்சிக்கிறது போல இருக்கு. சத்ருவானவன் எல்லாருடைய மனசுலயும் சதா சதுராடுறான் இல்லையா? பெரும்பாலானோர் அதை பத்தி உணர்றது இல்ல. சப வரிசையில இருக்கிறவங்க கூட எல்லாமே சிந்தனையில தான் துவங்குதுன்றாங்க. உண்மைதான், பிரமாதம். அவங்க தாவி குதிச்சு அதை செய்யறதுனால இது ரொம்ப அருமையாக போய் அடையறது. சிந்தனை பெருவாரியான மக்கள் தொலைக்காட்சியில நம்ம கவனிக்கிறாங்க. நம்ம பெரிய சிறை ஊழியம் நடத்துறோம், அந்த மக்களை நேசிக்கிறோம், அவங்களுக்கு உதவ விரும்புறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் கூட சவ வரிசையில் அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடமும் ஒரு சிந்தனையில் ஆரம்பமானது தான். தற்கொலை செஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் அது ஒரு சிந்தனையில் ஆரம்பமானது தான். எந்த ஒரு மனமுறிவும், எந்த ஒரு தீய உறவும், எந்த வேலை இழப்பும், இழப்பு தவறி போகிற வாய்ப்பும் எல்லாமே ஒரு சிந்தனையில் தான் ஆரம்பமாகுது. உன்னை பற்றி எனக்கு தெரியும் ஜாக். உன் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் உனக்கு நிறைய மனப்போராட்டம் இருந்தது எனக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக இதனை புரிஞ்சுக்குவேன். சிந்தனையை பற்றியும் பருவ வயசில் உள்ளவங்களை அதை பாதிக்கிறத பற்றியும் என்ன சொல்கிற? ரொம்ப நெருக்கங்கிறதுனால ஆரனும் நானும் ரொம்ப நெருக்கமானவங்க. இப்போ அவனுக்கு 16 வயசு. அவனுடைய மனசு எங்கே இருக்குது, அவன் எதை பற்றி சிந்திக்கிறான், அவனுடைய சிந்தனையை குடைஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு நான் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பேன். சொந்த சிந்தனை வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றது, வெகுஜன ஊடகம், இது மாதிரி புஸ்தகத்தோட விளைவாக நாங்கள் எங்களுடைய கருத்தை எல்லாம் பரிமாறிக்கிட்டோம். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, அது ரொம்ப அவசியமாகவும் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி சிந்தனை வந்து வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது ரொம்ப சாத்தியம். நான் வளர்ந்து வரும்போது அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. நான் போகிற இடம் எல்லாமே சிந்தனையை பற்றி தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த கருத்தை
அடையறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாச்சு. ஆனால் ஆரன் தன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காரியத்தில் அவருக்கு நிறைய ஞானம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆரன்? இளம் வயதினரா உலகத்தில் இன்னைக்கு தாக்குப்பிடிச்சு தலை நிமிர்ந்து இருக்கிறதுங்கிறது எதை போன்றது? நான் மற்றவங்களை போல நான் அதோட பாதிப்புக்கு அவ்வளவா ஆளாகாதவாறு சரியான சூழலில் வளர்ந்ததாக உணர்றேன். ஆனால் தவறான பாதையை விடாது பின்பற்ற நண்பர்கள், டிவி, இன்டர்நெட் அப்படின்னு நிறைய தொல்லைகள் இருக்க தான் செய்யுது. ஒழுங்காக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பாத மாதிரி போகிறத நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அதெல்லாம் விருப்பம் இல்லாமல் செய்கிறாங்க, களியாட்டங்களில் மூழ்கி கிடக்கிறாங்க. அவங்க சாலை மீதே கவனம் செலுத்துறதில்ல. அவங்கள அந்த மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரோமர் 12 வேதம் சொல்லுது, நம்ம அனைவருக்குமே தேவன் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்காரு, ஆனால் நம்முடைய சிந்தனை சீராக இருக்கணும். தங்களுக்கு எந்த ஒரு நல்ல சிந்தனையும் இல்லாமல் எதையாவது செய்யணுங்கிற எண்ணம் இல்லாத உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் நான் நினைக்கும் போது இஷ்டம் போல நடக்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாற்றக்கூடும் அப்படின்னு உணரும்போது ரொம்ப துயரமாக இருக்குது. நம்ம சிந்திக்கணுங்கிற ஒரு வழியை சாத்தான் வச்சுருக்கான், அழிவை கொண்டு வரும் வழி. தேவனும் நாம் சிந்திக்கிறோங்கிற ஒரு வழியை வச்சுருக்காரு, நம்ம வாழ்க்கையில் அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாதை திறக்கிற வழி. அதனால் நீங்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பது, புரிந்து கொள்ளுதலை பெற்றிருப்பது ரொம்ப அற்புதம். ஆனால் இதையெல்லாம் பற்றி புரிஞ்சிக்கிற தன்மையே இல்லாத இளம் மக்களை பற்றியும் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கோம். ரியான், எங்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி ஒன்று இருக்கிறதா சொன்னீங்களே, என்ன கேள்வி அது? அதாவது உங்கள் எதிர்மாறான பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சிங்க, அதை எப்படி ஆராய்ஞ்சு நேர்மாறாக மாற்றினீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் எதிர்மறானவன் உணர்றதே எனக்கு நிகழ வேண்டி இருந்த முதல் காரியம் நினைக்கிறேன். ரொம்ப எதிர்மறையான சூழலில் வளர்ந்தேன், அதனால தான் எப்பவும் நான் அப்படியே இருந்தேன். அப்படித்தான் எப்பவும் இருந்துட்டு வந்தேன். நான் எதிர்மறானவன் எனக்கே தெரியல, எனக்கு பிரச்சனை இருந்ததையும் நான் தெரிஞ்சுக்கல. எனக்கு நினைவு இருக்கு, தேவன் நானும் மனம் முடித்த புதுசில் அவர் எப்பவும் ஆக்கப்பூர்வமாக இருப்பார், நானும் எதிர்மாறாகவே இருப்பேன். அவர் கிளாஸ் எப்பவும் பாதி நிறைஞ்சிருக்கும், என்னோடதோ பாதி காலியாக இருக்கும். ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னார், உனக்கு என்ன ஆச்சுன்னு. நான் முரண்பாடாக என்னென்னமோ சொன்னேன், அவர் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கலனா அது நடக்காத போது நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க, அதனால் நான் எதிர்மறையானவன்னு முதல்ல உணர வேண்டியிருந்தது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பலருக்கும் எதிர்மாறான எண்ணம் இருக்கக்கூடும், ஆனால் தங்களுடைய எண்ணத்துக்கும் சிந்தனா வாழ்வுக்கும் அவங்களே பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு மாறா அவங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் பிறரையே குறை சொல்லுவாங்க. அதனால் முதல்ல ரியான், அது பிரச்சனைங்கிறத நான் உணர வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு தெய்வ வார்த்தைக்கேற்ப என்னுடைய மனசை சீர்படுத்த வேண்டியிருந்தது. புரிஞ்சுதா? எங்கேயோ எப்படியோ புது தகவல்கள் பெறணும், ஏன்னா நம்முடைய மனசு கம்ப்யூட்டர் போன்றது, அதுக்குள்ளே வைக்கப்பட்டதையே அது வெளியே கொண்டு வரும். அதனால் வாழ்நாள் முழுவதும் எதிர்மாறானதையே உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றி இருந்தால் அங்கே நல்லது சிலதை வைக்கிற வரைக்கும் அதை மாத்துறதுக்கு வேறு வழியே இல்லை. நமக்கு சிறு இடைவெளி தேவை. இங்கே இருங்கள், ஏனென்றால் திரும்பி வந்ததும் ஆக்கப்பூர்வ சிந்தனா வாழ்வின் ஆற்றல் குறித்தும் சிந்தனையை எப்படி தேவ வார்த்தைக்கேற்ப அமைப்பது குறித்தும் நம் குழுவிடமிருந்து கேட்போம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். மழலைக்கும் பருவ வயதினருக்குமான சிந்தனையின் பொற்களம் என்ற என் புத்தகத்தை குறித்து விவாதித்து கொண்டு இருக்கிறோம். அருமையாளர்கள் இன்று நமக்கு உதவி புரிகிறார்கள். லெமோன், உங்ககிட்டையும் உங்கள் மகன் ரியான் கிட்டையும் அவனுக்கு இருந்த அவன் சந்தித்த சில பிரச்சனைகளை பற்றியும் இன்னும் கொஞ்சம் விவரமாக பேச விரும்புகிறேன். ரியான், உங்கள் மனசில் என்ன ஓடிக்கிட்டுருக்குன்னு எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? எனக்கு ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. மற்ற பசங்கள்லாம் என்னை பார்த்து கேலி செய்வாங்க. அவங்க சொல்கிறத பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா தேவன் என்னை நேசிக்கிறாரு. எப்பவும் போலவே இருப்பேன். அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் என்னை பற்றி நான் சந்தேகப்பட மாட்டேன். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு அதுக்கு எதிர்மாராக காத்திருக்க முயற்சி பண்ணுவேன். அதோட யோவான் 3:16 அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் கூறியதை ஞாபகப்படுத்துறேன். என்ன அவங்க நேசிக்கலன்னா தேவன் நேசிக்கிறாரு, என்ன நேசிக்கிறாரு. ரொம்ப அருமை. 3 அதை நான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்க கூடாதறியா? லெமோன், சாதக பாதகத்தை பத்தி நாம கொஞ்சம் சிந்திப்போம்னா
கர்த்தர் சாதகமானவர், சாத்தான் பாதகமானவர். நான் எப்பவுமே சொல்வேன், தேவனுக்கு எதிர்மறையானது ஒன்றும் இல்லை. அதனால் நாம் நம்பிக்கையோடு இருந்தோம்னா பெரிய மாற்றம் உண்டாகும் இல்லையா? நிச்சயமாக உண்டாகும். நான் என் குடும்பத்தில் செய்யணும்னு நினைக்கிறத விரும்புகிறது என்னென்னா இறைவனுடைய வார்த்தை தான். இதே மாதிரி தான் எல்லா மக்களும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது இறைவனுடைய வார்த்தை நம்முடைய சிந்தனையையும் நம்மையும் பிறரையும் நம்முடைய குடும்பத்தையும் குறித்த சிந்தனையை அனுசரித்து செஞ்சோன்னா, இறைவனோட வார்த்தைப்படி அதை செஞ்சோம்னா உண்மையிலேயே அது ரொம்ப எளிதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் அது நமக்கு கடினமாக இருக்குது. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைப்படி செஞ்சால் எல்லாமே எளிதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஜாய்ஸ், தங்களுடைய சிந்தனையை பற்றி எதையும் செய்ய முடியும் மக்கள் உணர்வாங்க, அதுதான் பெரிய விஷயம். நாம் நினைக்கிறோம் நம்முடைய சிந்தனையே நாம் எதை சிந்திச்சாலும் கரெக்ட் அதுவே நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. ஆனால் மனக்கிளர்ச்சியை பற்றி இறுதியாக நம்ம கற்க வேண்டிய பாடம் போன்றது அது. எனக்கு உணர்ச்சி உண்டு, நானே உணர்ச்சி இல்லை. உணர்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு கோபம் போன்ற ஒரு உணர்வு வர்றதை பற்றி ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை ஏதோ நடக்குது, கோபப்படுறீங்க, அதை தவிர்க்க முடியாதது. ஆனால் கோபத்திலேயே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லாருடைய எண்ணமும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது. எனக்கும் வருது, தேவன் இல்லாத எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்த தருணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் அதிலிருந்து வெளியே வந்து இது என்னுடைய எண்ணம் அல்ல, எதிரியின் எண்ணம் அப்படின்னு உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் நிச்சயமாக எனக்கு அந்த தவறான எண்ணங்கள், அதாவது நான் நல்லா இல்லை அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வர்றதே இல்லை. அதாவது நாம் நினைக்கிற எண்ணங்கள் நம்முடைய எதிரி சாத்தானனுடைய எண்ணங்களுக்கு மாறான எண்ணங்களாக இருக்கணும். அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். ரியான் சொன்ன மாதிரி அது எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, வேதம் சொல்கிற மாதிரி கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், தன் மகனையே நமக்கு அருளினார் அப்படிங்கிற வேத வாக்கியத்தால் நாம் நம்மளை மாற்றிக்க முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்கணும். அதுதான் நல்லது. இதை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இளம் பிராயத்திலேயே கற்றுக் கொடுக்கணும். ஆமாம். உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அவங்க சின்னவங்களாக இருக்கிற காலத்திலேருந்தே அதை கற்றுக் கொடுக்கணும். மக்கள் தங்களுடைய எண்ணங்களை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கணும். என்னுடைய புத்தகத்தை நான் சிந்தனையின் போர்க்களம்னு அழைக்கிறேன். சிலருக்கு இது விசித்திரமான தலைப்பாக கூட தோணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெண் சொன்னால் அவள் ஒரு நாள் கிளப்பில் இருந்தாளாம், இந்த புக்கை பார்த்துருக்கா, சிரித்தபடியே அவள் நினச்சிருக்கா சிந்தனையின் போர்க்களமா எத்தனை அபத்தம்னு. ஆனால் அதுக்கு பிறகு அவள் புக்கை புரட்டி வாசித்து வாவ் என்னை பிரதிபலிக்கிறதா இருக்கேன்னு நினச்சிருக்கா. ஆக அதனால் என்ன, நம்முடைய மனசில் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சமயத்தில் எல்லாருமே உணர்றோம் இல்லையா? ஆ, உண்மைதான். சில நேரங்களில் மக்கள் அந்த போராட்டத்தை பார்த்து இது ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்றாங்க. தேவ வார்த்தையை குறித்து இதமான வார்த்தைன்னு நம்மளுடைய வார்த்தைகளை அவர் புதுப்பிக்க செய்கிறாரு, மனதையும் புதுப்பிக்கிறாரு. அதனால் நம்ம மறு ரூபமாக மாறிடுறோம் இல்லையா? எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குங்கிறது அர்த்தம் இல்லை, ஒன்று ஒன்றா நடக்கும். ஒன்று ஒன்றா தானே நம்மளால் கிரகிக்க முடியும். அது மட்டும் இல்லை, சின்னவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரனுக்கும் அவங்க நண்பர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க குடும்பத்திலேயே பெரிய வித்தியாசம் இருந்தது. அதாவது சின்னவங்க மனசில் நீ ஒரு முட்டாள், மற்ற பிள்ளைகளை மாதிரி நீ புத்திசாலி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே அவனை ஆளாக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். காரணம் சுய கௌரவம். அதனால் நாங்கள் நிறைய போராட்டங்களை நிறைய சந்தித்தோம். அரண் மனசில் ஒரே நேரத்தில் ஒரு காரியம்னா அதை ஒரு வார்த்தை மாதிரி போராடலான்னு நீ நினைக்க மாட்டியா? யாராவது உன்னை முட்டாளன்னு சொன்னால் நீ திரும்பி வந்து அதை எப்படி சமாளிப்ப? நான் அதிர்ஷ்டசாலின்னு தான் நினைக்கிறேன். என் நண்பர்களோட பலர் வீட்டில் பார்த்துருக்கேன், அவங்க ரொம்ப கடுமையாக நடந்துப்பாங்க. அவங்களோட பள்ளியிலேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ டெலிமீடியாவாலேயோ அவங்க தாக்கப்பட்டால் ஆறுதல் தேடி போகிறதுக்கு இடம் எதுவும் கிடையாது. வீட்டுக்கு ஓடுனா அவங்களோட அப்பா அம்மா கிட்டேயும் குடும்பத்துக்கிட்டேயும் அதே கேதி தான். என்னால் வீட்டுக்கு ஓடவும் முடியும், உங்களை பார்க்கவும் முடியும், உங்கள் கிட்டே அடைக்கலமாகவும் இருக்க முடியும். ஆனால் தேடி போகிறதுக்கு யாருமே இல்லைன்றத அன்றைக்கி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா தொலைக்காட்சி போல் நம்ம மனசை நிரந்தரமாக ஆக்கிரமிப்புன்றதுக்கு இப்போ நிறையா இருக்குது. நம்ம தொலைக்காட்சி பார்க்கும்போது கூட அதில் வர விளம்பரத்தில் 30 செகண்டுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது செக்ஸ் இருந்தே தீருது. ஸ்கூல்லேயும் இந்த போத பழக்கம் இருக்க தான் செய்யுது. சிம்பிளாக ஆமாம் இல்லைன்னு நிச்சயமாக சொல்லிடலாம், ஆனால் இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறதுனால அங்கே எதுவுமே இல்லைன்னு சிலர் நினைக்கலாம், ஆனால் அது என்றைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சீக்கிரமே தடுத்து நிறுத்தி ஆகணும். உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி இளையவர்களாக இருக்கிறதுங்கிறது முன்னிருந்த காலத்தை விட ரொம்ப கஷ்டம். நான்
50களில் பருவ வயதினளாக இருந்தேன். ஆமாம், அப்பெல்லாம் வேறு விதமான சோதனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு போல ஒன்றுமே இல்லை. தொலைக்காட்சியில் வர்ற நிகழ்ச்சியெல்லாம் நிர்மலமானவை, குடும்ப பாங்கானவை, மனசுக்குள்ளே சதா குப்பையை வீசுகிற சாதனமாக அதெல்லாம் இருக்கவே இல்லை. உண்மையாகவே சிந்தனையின் போர்க்களோங்கிற மழலைக்கும் பருவ வயதினருக்குமான இந்த புஸ்தகத்தை பற்றி பெருமை கொள்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு உதவி செஞ்சால் பிறகு அது வாலிப வயசாகும்போது திருத்தணுங்கிற அவசியமே இல்லை. அது நம்ம சிந்தனை வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பிரமிப்படைய செய்யுது. நீங்கள் எப்படி இல்லைன்னு சி, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தப்போ எத்தகைய எண்ணங்கள் உருவாகும்? எனக்கு பிரச்சனைகள்னா தற்கொலை செஞ்சுக்கிற முடிவு வந்தபோது நான் வந்து, அதாவது நான் படிக்கும்போது இது ரொம்ப கஷ்டம், இது வந்து சரியாக என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்குள்ளே இருந்து வந்தது. ஆனால் இப்போ வந்து என்னால் நல்லா படிக்க முடியுது. ஏன்னா நான் படிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு ஜபம் செஞ்சுட்டு படிக்கிறேன். அப்போ வந்து என்னால் எல்லாமே நல்லா புரிஞ்சிக்க முடியுது, நல்லா படிக்க முடியுது, நான் படிப்புலேயும் நல்ல தேர்ச்சி பெற்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட எண்ணம் எப்படின்னா எதுலேயுமே நான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எதுலேயும் நான் வெற்றி பெறணும் அந்த மாதிரி நோக்கம் எனக்குள்ளே இருந்தது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நான் வந்து தகுதி இல்லாதவன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, பெற்றோர்களை என்னால் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற நினைப்பில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் யாருக்குமே நல்லதே செஞ்சதில்லை, ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டாரு. அவர் ஒரு கடிதம் கூட எழுதி வச்சுருந்தாரு. அந்த கடிதத்தில் அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டாரோ அதெல்லாம் எழுதி வச்சுருந்தாரு. அவர் தன்னை பற்றி உயர்வாக நினச்சிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீ ரொம்ப திறமைசாலின்னு. அதே மாதிரி அவருக்கும் சொல்லியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. எல்லாமே யோசிக்கணும், ஏதாவது நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கிறதால நம்மோட வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய மாற்றங்களை காண முடியும். பிரசவத்தில் வர வேதனை போல நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய வேதனைகளை சந்திக்கிறோம். ஆரம்பத்தில் எல்லாமே பிரச்சனை தான். நாம் வருஷங்கள் போக போக நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். அப்போ வந்து நாம் நல்லா சிந்திச்சு அதுக்காக நல்லா செயல்பட்டால் நமக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியாது. நான் என் புத்தக கட்டுகளை உங்ககிட்ட கொடுத்து உங்களை பள்ளியிலேருந்து வெளியில் வந்து எங்கேயாவது போய் எல்லாருக்கும் இதை போதிக்க செய்யணும்னு விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், மக்கள் தங்களுடைய மனசில் கொண்டுள்ள போராட்டம் அபாரமானது, ஆனால் அதை மாற்றிடலாம். நான் நிச்சயம் சொல்கிறேன், நாம் அதை மாற்றிடலாம். இறைவார்த்தையின் வல்லமையால் அதை மாற்றலாம். சாத்தான் கொடுக்குற பெரும்பாலான தீய எண்ணங்கள் தங்களை பற்றி தான் இருக்குங்கிறது திகைப்பாக இருக்குது இல்லையா? தங்களை பற்றி தான். ஆனால் என்ன தெரியுமா, நம்ம வளர்ந்தாலும் அதை நின்று போகிறது இல்லை, அது ஒருபோது நிற்கிறது கிடையாது. என்னுடைய 4 பிள்ளைகளை சமாளிக்கிறதுல, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல கூட நீங்கள் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையானவராகவும் இருக்கீங்க. புரிய வைக்கிறதுல கூட நாம் ரொம்ப இளமையாக ஆயிடுறோம். அதே சமயத்தில் பூரணர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்களுக்கு ரொம்ப சர்ச்சையாக இருக்குது. ஆனால் தேவன் பூரணமாக இருக்கார். அவருடைய சாயல்ல தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க பூரணர். அந்த சிறு கூழாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய முயற்சிக்கிற எல்லாவற்றையும் அழிக்கவும் அனுமதிக்கவும் கூடாது. அந்த சிறு கூழாங்கள், சாத்தானின் அந்த வார்த்தை, நீங்க முன்னேறி போகிறதுக்கு எல்லாவற்றையுமே அது மாற்றக்கூடும். உங்களுடைய சிந்தனை, வாழ்வு, அது ரொம்ப எளிதா இருக்கு. நம்மை விட கடினமாக பெருவாரியான வளர்ந்தவங்க இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். வாலிப பிள்ளைகளே, நாம் சிறுவர்கள் வாலிப பிள்ளைகள் குறித்து பேசினாலும் உண்மையில் பார்த்து கொண்டிருக்கும் வளர்ந்தவர்களாகிய உங்கள் பலருக்கு இந்த நிகழ்ச்சி ஊழியம் செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை அறியும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இயேசு கூறினார், என் வார்த்தையை கடைபிடித்தால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமோ உங்களை விடுவிக்கும் என்று. போராடிய மக்களிடமிருந்து இன்று நாம் கேட்டோம், கர்த்தருக்கு நன்றி. சத்தியத்தை போதிக்கக்கூடிய பெற்றோர் அவர்களுக்கு இருந்தார்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர் எவரும் வீட்டில் இல்லை என்றால், நீங்கள் தேவ வார்த்தையை கற்று மனதிற்குள் வரும் எந்த குப்பை கோளத்தையும் சிந்திக்க வேண்டியது இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மிக கவனமாக செய்ய வேண்டும், ஏனென்றால் மனம் போன போக்கில் மனிதன் போகிறான். எங்களோடு தொடர்ந்து இருந்து தகவல்களை குறித்துக் கொள்ளுங்கள். நாளையும் உங்களை காண்பதற்கு ஆவலாக உள்ளோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.